டெல்லியிலே இருக்கிற மோடி அதானி அரசுக்கு அதிகமான வருவாயை ஈட்டி தருகிற மாநிலங்களோ, இன்னும் சொல்ல போனால் நான்கு முன்னணி மாநிலங்களோ தமிழ்நாடு ஒன்று. மிக கூடுதலாக நிதியை தருகிறது இந்திய ஒன்றிய அரசுக்கு. அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் பிஜேபி ஆளவில்லை என்பதற்காக இந்த மாநிலத்தை அலட்சியப்படுத்துவது, ஓரவஞ்சனை செய்வது, வஞ்சிப்பது எந்த வகையில் ஏற்புடையது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வியாக எழுப்புகிறது. நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கியது? அவருடைய அதிகார வரம்பை மீறி பேசுகிற துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது? எவ்வளவு அலட்சியம்! மாநில அரசு என்றால் அவர்களுக்கு கிள்ளு கீரை, அதுவும் தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய கசப்பு. இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண், மதவெறிக்கு எதிரான மண், வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண், வர்ணாசிரம சக்திகளுக்கு எதிரான மண், சனாதன சக்திகளுக்கு எதிரான மண். எத்தனை அண்ணாமலைகளை கொண்டு வந்தாலும் இங்கே உங்கள் பருப்பு வேகாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாம் வேண்டாம், ஈவிஎம் வேண்டாம், மீண்டும் வேண்டும், வாக்குச்சீட்டு முறையே வேண்டும். கான்ஃபிடென்ஷியல் என்னன்னா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. கான்ஃபிடென்ஸ் என்னன்னா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியணும். இது ரெண்டும் உள்ளடக்கமாக கொண்டதுதான் பார்லிமெண்ட் டெமோக்ரசி. ஒவ்வொரு சாதியும் ஆண்ட பரம்பரை என்ற பெருமையை பேசிச் சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். ஜாட்டுகள் வேறு, ஆண்ட பரம்பரை. தாக்கூர்கள் வேறு, ஆண்ட பரம்பரை. ஜாட்டுகளும் தாக்கூர்களும் ஒன்று சேர்ந்து விடக் கூடாது. நீ மதமாக இரு, இந்துவாக இரு, அதே நேரத்தில் சாதி பெருமையோடு இரு. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும்னா அஞ்சு பேரை அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ஆலோசனை கொடுக்கலாம். குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணுவார். குடியரசுத் தலைவர் யார்? அவர்களால் நியமிக்கப்பட்டவர். பிஜேபின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் பிஜேபி. சங் பரிவார் சொல்ல மாட்டாங்க, ஆனால் முழுமையான சங்கி. கே ஆர் நாராயணன் மாதிரி ராம்நாத் கோவிந்த் இல்லையே. கே ஆர் நாராயணன் மாதிரி நம்முடைய அம்மா திரௌபதி முர்மு இல்லையே. கே ஆர் நாராயணன் இருந்திருந்தாருன்னா என்ன இல்லாமல் பார்லிமெண்ட் தரக்கூடாதான்னு இருப்பார். பொங்கல் பண்டிகையில் மூழ்கிவிடக்கூடாது, எல்லாம் பொங்கல் செலவாகிவிட்டது என்று சொல்லிவிடக்கூடாது. மாநாட்டுக்கான படிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இது நாட்டை காப்பதற்கான அறப்போர். தோழர்களே, இந்திய ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையோடு செயல்படுகிறது என்பதை புள்ளி விவரங்களோடு தோழர் பொன்ராஜ் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே எடுத்து அடுக்கினார். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கரிசனம் காட்டுகிறார்கள், கேட்கிற நிதியை விட கூடுதலாக சில மடங்கு அள்ளித் தருகிறார்கள். பிஜேபி அல்லாத கட்சிகள் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள், விடுக்கிற கோரிக்கையை அலட்சியப்படுத்துகிறார்கள், பாதிப்புக்கு ஏற்ப நிதியை தர மறுக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, அதனால் பிஜேபி விடுக்கிற கோரிக்கையை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. 21,000 கோடி இழப்பீடு இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் பேரிடர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை. முதலில் டிசம்பர் 4 ஐந்தாம் தேதி கடுமையான புயலும் மழையும் அடித்தது. சென்னை வரலாறு காணாத அளவுக்கு பெருமழையை சந்தித்தது. எதிர்பாராத அளவுக்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. சென்னை 2 நாட்கள் அந்த வெள்ளத்திலே மிதந்தது என்று சொன்னால் மிகையாகாது. யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு பெருமழையாக அது இருந்தது. அதனை ஈடு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீட்டை தர வேண்டும், அதனால் தொழில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய ஒன்றிய அரசிடம் மாநில அரசு கூடுதல் நிதியை கேட்கிறது.
ஏன் கூடுதல் நிதியை என்று சொல்லுகிறோம் என்றால், வழக்கமாக ஆண்டுதோறும் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்கிற வங்கி கணக்குக்கு அவர்கள் 900 கோடியை தருகிறார்கள். அது வழக்கமாக தருகிற நிதி. அது அல்லாமல் பாதிப்புகளுக்கு ஏற்ப மதிப்பீடு செய்து இந்திய ஒன்றிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விடுக்கிற கோரிக்கை என்பதால் அதை கூடுதல் நிதி என்று சொல்லுகிறோம். இவர்கள் வழக்கமாக தருகிற நிதியை தந்துவிட்டு இந்திய ஒன்றிய அரசு தந்துவிட்டது, இனி தருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவ்வளவு அலட்சியமாக, இளக்காரமாக, எகத்தாளமாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பதிலளிக்கிறார்கள். அருமை தோழர்களே, தென்மாவட்டங்களிலும் அதே போன்ற பாதிப்பு அடுத்து டிசம்பர் 16-17 யாரும் எதிர்பார்க்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1923 அப்படி ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தென் மாவட்டங்களில் இதே போன்ற ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள். வானிலை ஆய்வு மையத்தை சார்ந்தவர்களால் கூட முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை. 100 சென்டிமீட்டருக்கு மேலான மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஏறத்தாழ 1 வார காலம் தூத்துக்குடி வெள்ளத்திலேயே மிதந்தது. அந்த தண்ணீர் வடிவதற்கே பல நாட்கள் ஆயின. 4 மாவட்டங்களில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி. இயற்கையிலேயே அது ஒரு பள்ளமான பகுதி. காயல்பட்டினம், ஏரல் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய முடியாது என்கிற அளவுக்கான பாதிப்பு. மக்கள் எல்லாம் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பள்ளிக்கூடங்களிலும் பொது அரங்குகளிலும் போய் தஞ்சம் புகுந்து 1 வார காலம் உணவுக்கு கூட வழியில்லாமல் அல்லல் பட்டார்கள். சென்னையிலே பாதிப்பு ஏற்பட்ட போது நம்மால் ஓடோடி உதவி செய்ய முடியவில்லை. நானே 2 நாள் வேளச்சேரிக்குள்ளே சிக்கிக்கொண்டேன். எனக்கே முத்துமாரியம்மன் கோவிலில் சமைத்த சாம்பார் சாதம் தான் கிடைத்தது சாப்பிடுவதற்கு. 2 நாட்கள் மின்சாரம் இல்லை, 2 நாட்கள் உணவு விடுதிகள் இல்லை, சமைக்க முடியாத நிலை. அப்போது நம்மால் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று 3 நாட்களில் ஏறத்தாழ 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை நம்முடைய தோழர்கள் அரிசி, பருப்பு, போர்வை, உணவை, லுங்கி என்று சேர்த்து சேகரித்து கொண்டு வந்து என் கைகளில் ஒப்படைத்தார்கள். 2 நாட்கள் நான் அந்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரளவுக்கு நம்மால் உதவ முடிந்தது. ஆனாலும் அந்த மக்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாத நிலை. ஆட்சியாளர்களால் தான், அரசால் தான் அப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு ஈடு செய்ய முடியும். தனிநபர்களால், அமைப்புகளால், கட்சிகளால் அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஈடு செய்ய முடியாது. ஆகவேதான் அரசை நாம் வலியுறுத்துகிறோம். அது மாநில அரசாலும் முடியாது. ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன. இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த மாநிலங்கள் எல்லாம் கொடுக்கிற வரி வருவாய் தான் பெரிய நிதி. தோழர் கேபி அவர்கள் இங்கே அதை சுட்டி காட்டினார். ஜிஎஸ்டி மூலமாக நாம் வசூலித்தவர்களுக்கு தருகிறோம். அப்படி இந்திய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் சரிசமமாக வரியை வசூலித்து தருகிறதா என்றால் இல்லை. இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, டெல்லியிலே இருக்கிற மோடி அதானி அரசுக்கு அதிகமான வருவாயை ஈட்டித் தருகிற மாநிலங்களோ, இன்னும் சொல்லப்போனால் 4 முன்னணி மாநிலங்களோ தமிழ்நாடு ஒன்று. மிக கூடுதலாக நிதியை தருகிறது இந்திய ஒன்றிய அரசுக்கு. அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் பிஜேபி ஆளவில்லை என்பதற்காக இந்த மாநிலத்தை அலட்சியப்படுத்துவது, ஓரவஞ்சனை செய்வது, வஞ்சிப்பது எந்த வகையில் ஏற்புடையது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வியாக எழுப்புகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த 4-5 ஆண்டுகளில் நாம் விடுத்த கோரிக்கை என்பது 1,12,000 கோடி. தோழர் பொன்ராஜ் அவர்கள் இங்கே படித்தார்.
ஆனால் இவர்கள் இந்த 4-5 ஆண்டுகளில் வழங்கிய நிதி வெறும் 5,000 கோடி. 1,12,000 எங்கே, 5,000 எங்கே, எப்படி ஈடு செய்ய முடியும்? நாம் மாநில அரசுகளின் மீது விமர்சனங்களை வைக்கிறோம். என்ன நிதியை தருகிறார்கள்? போதாத நிதி. இதை வைத்து என்ன செய்ய முடியும்? வீடு இடிந்து விட்டது, 6,000 வைத்து வீட்டை கட்ட முடியுமா? ஆடு மாடுகள் செத்துவிட்டன, இவர்கள் தருகிற 10,000 வைத்து அதை ஈடு செய்ய முடியுமா? மீண்டும் வீட்டை எடுத்து ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அதை கட்டுவதற்கு சில லட்சங்கள் ஆகுமே. மண் சுவராக இருந்தால் கூட 1,00,000 மேலாகுமே. என்ன செய்ய முடியும் என்ற ஆதங்கம் நமக்கு. ஆகவே மாநில அரசை விமர்சிக்கிறோம். ஆனால் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு அதை செய்திருக்கிறதா என்றால் செய்யவில்லை. செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் அவரே தன்னை ஒரு பிரதமர் என்கிற எண்ணத்திலே அந்த அதிகார மமதையோடு சொல்லுகிறார். அப்படியெல்லாம் தர முடியாது. ஒரு கோரிக்கையை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள், முக்கியமான கட்சி நிர்வாகம் தொடர்பான கோரிக்கை. அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டியதும் அதில் முடிவு சொல்ல வேண்டியதும் கட்சி தலைவர் என்ற நிலை இருக்கிற போது பக்கத்திலே இருக்கிற பாலசிங்கமோ அல்லது வேறு யாரோ அதெல்லாம் முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? நீ சொல்ல, நீ யார், தலைவர் சொல்லட்டும் என்றுதானே நாம் கேட்போம். இதுதானே கட்சியிலேயே நாம் பார்க்கிறோம். ஒரு நிர்வாகத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கியது? அவருடைய அதிகார வரம்பை மீறி பேசுகிற துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது? எவ்வளவு அலட்சியம்! மாநில அரசு என்றால் அவர்களுக்கு கிள்ளுக்கீரை, அதுவும் தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய கசப்பு, வெறுப்பு. அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்கவில்லை, படாத பாடுபடுகிறார்கள். பல 10 ஆண்டுகளாக போராடுகிறார்கள், மாறி மாறி கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அவர்களால் தமிழ்நாட்டில் வேறொன்ற முடியவில்லை. இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண், மதவெறிக்கு எதிரான மண், வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண், வர்ணாசிரம சக்திகளுக்கு எதிரான மண், சனாதன சக்திகளுக்கு எதிரான மண். எத்தனை அண்ணாமலைகளை கொண்டு வந்தாலும் இங்கே உங்கள் பருப்பு வேகாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுகவை ஓரங்கட்டி விட்டு நீங்கள் வேண்டுமானால் விளம்பர அரசியலை செய்யலாம், நாங்கள் தான் எதிர்கட்சி என்பதைப் போல. ஆனால் தேர்தல் காலத்தில் எமது மக்கள் உங்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வந்தவர் சொல்லுகிறார், இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. சுனாமி பாதிப்பையே நாங்கள் அறிவிக்கவில்லை. உடனே வாட்ஸ்அப்பில் தோழர்கள் போட்டார்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக சட்டம் வந்ததே சுனாமிக்கு பிறகுதானே, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று. சட்டம் வருகிறது வரவில்லை அது வேறு, ஆனால் சுனாமி பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்லுவது அறிவுடைமைதானா? அது புத்திசாலித்தனமான பதிலா? அது அவர்களின் அறிவீனத்தை அல்லவா வெளிப்படுத்துகிறது? பொதுமக்கள் மீது அக்கறையற்ற ஒரு போக்கை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது? அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற மமதையை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது? ஆணவத்தை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது? ஆகவே இதை கண்டிக்கிறோம். எனவேதான் தமிழ்நாடு முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று டிசம்பர் மாதத்தில் முன்னும் பின்னும் பெய்த மழையை, புயலை, பாதிப்பை தேசிய பேரிடராக, தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும். முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வலியுறுத்துகிறது. இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறது. இரண்டாவது கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. தோழர் கேபி அவர்களிடத்தில் நான் பேசும்போது சொன்னேன், நாம் தனித்தனியே போராட்டங்கள் நடத்துவது ஒருபுறம் இருந்தாலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உணர்ச்சி பூர்வமான இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பதால் அவரிடத்தில் சொன்னேன், நாம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியின் சார்பிலேயே ஒரு மாபெரும் பேரணியை, பொதுக்கூட்டத்தை இதற்காகவே நாம் நடத்தலாம் என்று சொன்னேன். தோழர் ஒருபடி மேலே வேகமாக பாய்ந்து சொன்னார், இதற்காக நாம்
தேசம் தழுவிய பந்த் போராட்டத்தையே அறிவிக்கலாம் என்று சொன்னார். இவிஎம் வேண்டாம், வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்று இந்தியா கூட்டணியின் சார்பில் அகில இந்திய அளவில் ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்தையே நடத்தலாம் என்கிற ஆலோசனையை தோழர் சொன்னது எனக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது. அறிவார்ந்தவர்கள் அறிவார்ந்த தளத்திலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள், நம்மை வந்து சேரவில்லை. நம்மை என்றால் சாதாரண மக்களை போய் சேரவில்லை. நான் கேட்டிருப்பேன், நீங்க கேட்டிருப்பீங்க. தோழர் பின்ராஜ் பேசுகிறார், ஐயநாதன் பேசுகிறார், இன்னும் ஒரு சிலர் பேசுகிறார்கள், தொழில்நுட்ப அறிவுள்ளவர்கள் பேசுகிறார்கள், ஜனநாயக சக்திகள் பேசுகிறார்கள், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறை உள்ளவர்கள் பேசுகிறார்கள், இவிஎம்மில் இருக்கிற தில்லுமுள்ளுகளை அறிந்தவர்கள் பேசுகிறார்கள். இது தொடர்பாக நாள்தோறும் ஊடகங்களில் வருகிற கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை படிக்கிறவர்கள் பேசுகிறார்கள். சாதாரண மக்களுக்கு தெரியவில்லை. எனவே சாதாரண மக்களை சென்றடையக்கூடிய வகையில் இதை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நம்முடைய தோழமை கட்சிகளுக்கும் உண்டு. இதை வெகு மக்கள் மயப்படுத்தியாக வேண்டும், மக்கள் மயப்படுத்தியாக வேண்டும், மக்கள் வெகுண்டெழ வேண்டும். இதில் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளையும் செய்ய முடியும், இதை நம்ப முடியாது. ஒரு செல்போன்ல மெமரி இருக்கிறது, நாம் டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் அதில் போய் தங்கிவிடுகிறது. நாம் எடுக்கிற போட்டோஸ் ஒவ்வொன்றும் அதில் போய் தங்கிவிடுகிறது. ஒவ்வொரு செல்போனிலும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது, அந்த செல்போன் எவ்வளவு தரம் என்பதை பொறுத்து, அதை பொறுத்து தான் விலையும் தீர்மானிக்கப்படுகிறது. இத்தனை ஜிபி என்று சொல்வார்கள் இந்த கெப்பாசிட்டி. ஆடியோ, வீடியோ, இமேஜஸ், டெக்ஸ்ட் என்று பல்வேறு வகையான தரவுகள், இவற்றையெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒன்றுக்கு பெயர் தான் மெமரி. சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் முதன் முதலில் சேமித்தது அழிந்து போகும், ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். 200 இமேஜ் தான் இருக்கும்னா 201 இமேஜ் நீங்கள் உள்ளே வைக்கும்போது முதல்ல இருந்த இமேஜ் போயிடும். செல்ஃபோனில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், செல்ஃபோனில் ஒவ்வொரு செல்ஃபோன்லையும் ஆண்ட்ராய்டு ஃபோன், ஐஃபோன் உங்களுக்கு தெரியும். சாதாரண ஃபோன் வந்து வெறும் பட்டன் சிஸ்டம் இருந்தது முன்னே, ஆரம்பத்தில் நோக்கியா ஃபோன், அதில் வந்து எதுவும் டச் ஃபோன் கிடையாது. இந்த டச் ஃபோனுங்கிறது தான் ஆண்ட்ராய்டு ஃபோன், அது ஆண்ட்ராய்டு என்கிற சாஃப்ட்வேர் மூலமாக வந்தது. டச் பண்ணாலே எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். கேமரா வந்தது, அதில் தான் மெமரி இருக்கிறது, அதில் தான் ஒவ்வொரு கெப்பாசிட்டி, ஜிபி, கேபி, எம்பி என்றெல்லாம் அவரை சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்தில். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு சாஃப்ட்வேர் தான் ஐஃபோனுக்கான சாஃப்ட்வேர், அது வந்து தனி கம்பெனி. இது ஆண்ட்ராய்டு ஃபோன் பல கம்பெனிகள் தயாரிக்கிற செல்ஃபோன், இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இவற்றில் மெமரி இருக்கிறது. அதே போல இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அந்த எந்திரத்தில் ஒரு மெமரி இருக்கிறது. நாம் போடுற ஓட்டெல்லாம் அதில் போய் சேவ் ஆயிரும். யார் யாருக்கு போடுறோமோ அந்தந்த பேருக்கு உள்ளதில் போய் மெமரியை சேவ் ஆயிரும். பானைக்குன்னா பானைக்குரிய இடத்துல போய் உட்காந்துரும், உதயசூரியன்னா உதயசூரியனில் போய் உட்காந்துரும், அறிவால் சித்தியல்னா அதில் போய் உட்காந்துரும், அந்த மாதிரி கதிர் அறிவால் என்றால் அதில் போய் உட்காந்துரும். இந்த மெமரி செட் பண்ணுறாங்க. எப்போ செட் பண்ணுறாங்க? இந்த மெஷினை தயாரிக்கும் போதே செட் பண்ணுறாங்க மெமரியை, அந்த மெஷினை தயாரிக்கும் போதே. இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கு. இது தனியார் தயாரிக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் என்பது என்ன அமைப்பு? அது அது சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது எந்த கட்சியையும் சாராதது, அரசு நிறுவனம்தான், ஆனால் சுதந்திரமாக இயங்க வேண்டும். அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் உண்டு, சில தேர்தல் ஆணையர்கள், எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் சீப் கமிஷனர். டிஎன் சேஷன் காலத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார் மொத்தத்துக்கு எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கு பிறகு அது மாற்றி அமைத்தாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் எலெக்ஷன் கமிஷனர் 5 பேரோ என்னவோ இருக்காங்க, 5 பேர் தானே எலெக்ஷன் கமிஷனர், 3 பேர் எலெக்ஷன் கமிஷனர், 3 பேர், ஒருத்தர் சீஃப் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவர்கள் கட்சி சார்பற்றவர்கள்,
தேர்தலை இந்தியா முழுவதும் நடத்தி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள். இதற்கு முன்பு பேலட் பேப்பர் சிஸ்டம் இருந்துச்சு. ஒரு வாக்குச்சாவடி போனோம்னா அங்கே உட்கார்ந்துருப்பான் ஒரு அதிகாரி, கவர்மெண்ட் அரசாங்கமே நியமிக்கிற, தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகிற போலிங் ஆஃபீஸர்ஸ், நன்றி தவிர போலிங் ஆஃபீஸர்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. நீ போய் பேரை சொன்ன உடனே வாக்காளர் பதிவு பதிவேட்டில் உன் பேர் இருக்கா அப்படின்னு அவன் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு உன் கையில் அழிக்க முடியாத மைய வச்சு உன்னை போய் வாக்குப்பதிவு போடு வந்து செய் அப்படின்னு ஒரு சீட்டு கொடுப்பான். அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற எடுத்து முத்திரை எடுத்து நமக்கு விருப்பமான சின்னத்தில் பார்த்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து இதுதான் நம்முடைய வேட்பாளருக்கான சின்னம், நம்முடைய கட்சிக்கான சின்னம், வெற்றி பெற வேண்டிய வேட்பாளரின் சின்னம் என்று பார்த்து முத்திரையை குத்தி மடித்து அந்த வாக்கு பெட்டியிலே போட்டு விட்டு வருவோம். நமக்கு முழு மன திருப்தி இருக்கும். ஏன்னா அந்த சீட்டில் எந்த வேட்பாளருக்கான சின்னம் பேர் படிக்க தெரியலனால கூட சின்னம் தெரியும் மக்களுக்கு. உதயசூரியன் இது, ரெட்டை இலை இது, கதிர் அரிவாள் இது, அரிவாள் சுற்றிய நட்சத்திரம் இது, பானை சின்னம் இது பார்த்துருவாங்க, கை சின்னம் இது ரொம்ப எளிதாக மக்களுக்கு போய் சேரும். ஆகவே சின்னத்தை பார்த்து வாக்களித்தால் நான் விரும்பிய வேட்பாளருக்கு, நான் விரும்பிய கட்சிக்கு, நான் விரும்புகிற சின்னத்திற்கு வாக்களித்தேன். அதுதான் ஒரு வாக்காளருக்கு அரசு செய்யக்கூடிய, தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் அரசியலில் ஜனநாயகத்தில் முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று கான்ஃபிடென்ஷியல், இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி. கான்ஃபிடென்ஷியல்னா ரகசியம், டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மை. ரெண்டும் அடங்கியது தான் தேர்தல் ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம். கான்ஃபிடென்ஷியல் என்னன்னா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு நான் மற்றவனுக்கு தெரியக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி என்னன்னா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியணும். இது ரெண்டும் உள்ளடக்கமாக கொண்டதுதான் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரசி, இதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம். இதை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான், சுதந்திரமான அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன். அப்படி அதை சுதந்திரமாக இயங்குவதற்கு ஆளுமை பெற்றவர்களாக பொறுப்பில் நியமிக்கப்படுகிறவர்கள் தான் தேர்தல் ஆணையர்கள். அதிலே எந்த கட்சியும் மூக்க நுழைக்க கூடாது, அரசியல் தலையிடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக இதை நாம் சிந்திக்க வேண்டும். இவிஎம் எப்போது வந்தது? எலெக்ஷன் கமிஷன் 1981 அறிமுகமானது. 2004 நாடு முழுவதும் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இதை முதன் முதலில் எதிர்த்தது யார் என்றால் இவர்களின், இந்த சனாதன சக்திகளின், பிஜேபி கட்சியின் முன்னாள் தலைவர் சாட்சாத் சங்கி அத்வானிதான். சங்க பரிவார தலைவர்களும் ஒருவர் அவர், அத்வானி. அப்ப இது காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியது என்பதனால் இதில் எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை, எனவே எதிர்க்கிறோம் என்று நீதிமன்றத்திற்கே போனவர்கள் அவர்கள். இது வரலாறு தோழர்களே. இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நேரத்தை சுருக்குகிறது. போன உடனே சொன்னமா டக்குனு அழுத்தமா வெளியே வந்துடலாம், ரொம்ப ஸ்பீடாக. ஒரு மணி நேரத்தில், ரெண்டு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை, ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை, உடனே வாக்கு போட்டுடலாம். ரொம்ப வேகம் வாக்குப்பதிவும் விரைவுபடுத்த முடியும். ரெண்டாவது, வாக்கு எண்ணிக்கையும் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தால் 11 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரியும். ஒரு ஸ்பீடு இருக்கு, விரைவாக வாக்குப்பதிவு செய்யவும் முடியும், விரைவாக வாக்குகளை எண்ணவும் முடியும். 120-130 கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் 60-70 விழுக்காடு வாக்குப்பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்களை கொண்ட இந்த தேசத்தில் விரைவாக வாக்குப்பதிவு செய்ய வேண்டும், விரைவாக வாக்குகளை எண்ண வேண்டும் என்பது அவசியமானதுதான். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் வரவேற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு வளர்ச்சி நோக்கிலே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் மறுபடியும் நாம் அந்த முக்கியமான இடத்திற்கு வருகிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில்
கான்பிடென்சியல் என்கிற ரகசியமும் டிரான்ஸ்பரன்சி என்கிற வெளிப்படைத்தன்மையும் இதுவே உறுதிப்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை. இந்த ஈவிஎம் என்பது எந்த நேரத்திலும் யாராலும் இதிலே நுழைய முடியும், தலையிட முடியும், முன்கூட்டியே செட் பண்ணி வைக்க முடியும், வாக்களித்த பிறகும் இதற்குள்ளே தலையீடு செய்து மாற்றங்களை செய்ய முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எலக்ட்ரானிக் என்பது அதுதான், எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு பலவீனங்களையும் கொண்டது எலக்ட்ரானிக். இந்த மின்னணு தொடர்பான தொழில்நுட்பம் என்பது எவ்வளவு விரைவாகவும் வலிமையாகவும் செயல்படக்கூடியது, வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது என்று நாம் நம்புகிறோமோ அதே அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய பலவீனங்களையும் இது கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுகளாக இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நமக்கு முன்னால் பல தலைமுறைக்கு முன்னால் அடியெடுத்து வைத்திருக்கிற பல தேசங்கள், குறிப்பாக ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகள், நெதர்லாந்து ஐரோப்பாவில் முக்கியமான நாடு, ஜெர்மனி ஐரோப்பிய யூனியனில் மிக முக்கியமான நாடு, அவர்கள் வாக்குச்சீட்டு முறையை கைவிட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கிற அந்த முறைக்கு போய் இது மேனிப்புலேஷன், அதாவது தில்லுமுள்ளு செய்ய முடியும், கூட்டவோ குறைக்கவோ முடியும், வேண்டியவர்களுக்கு வாக்களிக்க அதை திருத்தி அமைக்க முடியும் என்பதை உணர்ந்து மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து விட்டார்கள். உலக வல்லரசு நாடுகளில் ஒன்று ஜெர்மனி. தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியாவை விட பல பத்தாண்டுகளுக்கு முன்பே சிறுத்தையின் வேகத்தில் பாய்ந்த நாடு ஜெர்மனி. உலகத்திலே இன்றைக்கு அதிகமான சொகுசு கார்களை உற்பத்தி செய்து உலக சந்தையில் வணிகம் செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்று, தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்கிற நாடு. அவனே மறுபடியும் ஓட்டு சீட்டுக்கு வந்துட்டான், வேண்டாம் மேனிப்புலேட் பண்ண முடியும், இதனை தில்லுமுள்ளு செய்ய முடியும். ஆங்கிலத்தில் மேனிப்புலேட் என்பதை தமிழ தில்லுமுள்ளு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தில்லுமுள்ளுனா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். திருட்டு வேலைகளை செய்ய முடியும், ஐயோக்கியத்தனங்களை செய்ய முடியும், உண்மையான உழைக்கும் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்க முடியும். அவனுக்கு ஏற்ப அதை மாற்றிட்டு வேறு மாதிரி போட்டுவோம். அது எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. அதைத்தான் இங்கே தொழில்நுட்பம் தொடர்பான வல்லுநர்களாக தோழர் பொன்ராஜ் அவர்களும் அண்ணன் ஐயநாதன் அவர்களும் இங்கே எடுத்துரைத்தார்கள். அதில் அவர் ஒரு புத்தகமே போட்டிருக்கார் பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஐயநாதன் அவர்கள் ஈவிஎம் வேண்டாம் என்பது தொடர்பாக 200 பக்கங்கள் அடங்கிய புத்தகமே வெளியிட்டிருக்கிறார். தோழர்களே, உலகத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்தக்கூடிய நாடுகள் 120க்கும் மேற்பட்ட நாடுகள். ஜனநாயக நாடாளுமன்ற ஜனநாயகம், மக்கள் ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி நடத்தக்கூடிய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் 120க்கும் மேற்பட்ட நாடுகள். இந்த 120 நாடுகளில் 25 நாடுகளில் மட்டும்தான் ஈவிஎம் இருக்கு, வெறும் 25. அதில் 4 நாடுகளில் மட்டும்தான் ஈவிஎம் இன்றைக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்த 100% எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அங்கே அவன் ஈவிஎம் சில நாடுகளில் சொல்கிறதில்ல, டிஆர்இன்னு சொல்கிறான், டைரக்ட் ரெக்கார்டிங் எலக்ட்ரானிக் மிஷின் அங்கே சொல்கிற பேர். அந்த 4 நாடுகள் எது எது? இந்தியா, பிரேசில், வெனிசுலா, பூட்டான். 120 நாடுகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்புகிற நாடுகள், 25 நாடுகள் தான் ஈவிஎம்இல் நம்பிக்கை வைத்திருக்கிற நாடுகள், அதிலே 100 விழுக்காடு ஈவிஎம்ஐ நடைமுறைப்படுத்துகிற நாடுகள் 4 நாடுகள். ஏ வல்லரசுகள் இதில் ஆர்வம் காட்டவில்லை? அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஏன் அதிலே தொழில்நுட்பத்தில் நம்பிக்கையுள்ள நாடுகள், அறிவியல் தொழில்நுட்பத்தை மென்மேலும் வளர்த்து கொண்டிருக்கிற நாடுகள், அதன் மூலம் வல்லரசுகளாக மாறியிருக்கிற நாடுகள், யோசித்து பாருங்கள்.
ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட பன்மடங்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பது. ஜனநாயக பாதுகாப்பு தான் முக்கியமானது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது, திருமாவளவன் எப்படி வெற்றி பெறுறாரு, ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கிறாரு, இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஜெயிச்சு வந்திருக்கிறாருன்னா இவர் சொல்கிற குற்றச்சாட்டு போய் தானே நமக்கு இயல்பாக அப்படி தோணும். அதுதான் தலைவர் பொன்ராஜ் சொன்னார், அவன் ஹார்ட்வேர் செட்டிங் பண்ணும்போது 40% ஒரு மாதிரியும் 60% இன்னொரு மாதிரியும் வாக்குகள் போய் சேரக்கூடிய வகையில் செட்டிங் பண்ண முடியும். மொத்தம் 12 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியில், 2 லட்சம் ஓட்டு போடுற வரையிலும் அவரவர் விருப்பப்படி போடுறபடி அந்தந்த சின்னங்களுக்கு போய் சேரும். அதன் பிறகு போடுற வாக்குகள் மெஜாரிட்டி அவன் செட் பண்ணி வைக்கிற மாதிரி வாக்குகள் போய் சேரும். இது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிறார். இப்படி செட் பண்ணுறாங்க, ஒரு 2 லட்சம் ஓட்டு மக்கள் விரும்புகிறபடி ஓட்டு போடுற மாதிரி போய் சேர்ந்துடும், அல்லது ஒரு 5 லட்சம் ஓட்டு வரையிலும் அப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா முதல்ல ஒரு 5 லட்சம் ஓட்டு கரெக்டாக போய்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் அவன் செட் பண்ண மாதிரி எந்த வேட்பாளர்களுக்கு போய் சேரணுமோ அந்த வேட்பாளர்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரே வேட்பாளருக்கு பெங்களூரில் ஒரு தம்பி நம்ம ஆஃபீஸுக்கு வந்து டெமோ பண்ணி காட்டினான், உதயசூரியனுக்கு போட்டால் தாமரைக்கு போகுது, ரெட்டாளைக்கு போட்டால் தாமரைக்கு போகுது. நமக்கு தெரியும் ரெட்டாளைக்கு போட்டோன்னே ரெட்டாளைக்கு நேராக இருக்கிற கிரீன் லைட் தெரியும், அங்கே எடுத்து பார்க்குற போது வேறு கட்சிக்கு போகும். அதை எப்படி எடுத்து பார்க்குறது? அதுக்கு தான் இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சிது. வழக்கு போட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் தான் அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுத்துச்சு. விவிபிஏடி ஆங்கிலத்தில் ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதாவது எக்ஸ்பேன்ஷன், அந்த 5 வார்த்தைக்கு உள்ள எக்ஸ்பேன்ஷன். ஓட்டர்னால் வாக்காளர், வெரிஃபையபிள்னால் சரிபார்க்கக்கூடியது, சரிபார்க்கக்கூடிய பேப்பர், அது ஒரு பேப்பர், அதை தணிக்கை செய்ய முடியும், ஆடிட் பண்ண முடியும், ரெண்டையும் வச்சு டேலி பண்ண முடியும். இந்த வாக்குப்பதிவு எந்த இடத்துல டோட்டலாக பண்ணி பார்த்தா டிஎம்கே இவ்வளோ போச்சு, ஏடிஎம்கே இவ்வளோ போச்சு, கம்யூனிஸ்ட் இவ்வளோ போச்சு, இண்டிபெண்டன்ட் சிம்பிளுக்கு இவ்வளோ போச்சு, டோட்டல் இவ்வளோ வருது அப்படின்னு இவிஎம்ல சொல்லிடும். இதே மாதிரி அந்த ஒப்புகை சீட்டு நம்ம தமிழில் சொல்கிறோம், அக்னாலஜ்மெண்ட் ரிசீட். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே வந்து கியூஆர் கோடு இருக்குது, இல்லைன்னா அதுக்கான பேமெண்ட் பண்ணுற மெஷின் இருக்குது, நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சுருக்கிறீங்க, கார்டு தான் கொடுக்குறீங்க, அவன் ஏதோ இப்படி பட்டு போட்டு இழுக்கிறான், பணம் போயிடுச்சுங்கிறான், அது எப்படி நம்புறது? அதனால் ஒரு ரிசீட் கொடுக்குறான், அந்த ரிசீட் நம்ம வாங்குகிறான், அவனே கொடுக்குறான், பார்க்குறீங்களா ரிசீட்டு, ரசீது, இந்த ரசீது கொடுக்குறான். ரசீதில் இட்லி இத்தனை, தோசை இவ்வளவு, காஃபி இவ்வளவு, அது இல்லாமல் ஜிஎஸ்டி இவ்வளவு, டோட்டல் இவ்வளவுன்னு கீழே போட்டிருக்கோம், நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஓட்டு போட்ட உடனே உனக்கு ஒரு சீட்டு வரும், அதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்குது, அதை இணைச்சி வைக்கணும், அதுதான் விவிபிஏடி மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் ஒப்புகை சீட்டு எந்திரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழில் ஒப்புகை சீட்டு எந்திரம். இப்போ இந்தியா முழுவதும் 3,50,000 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் 3 அல்லது 4 பெட்டிகள் தேவைப்படும். 2வது இருக்கும், ஏன்னா ஆல்டர்னேட் ஒன்று இருக்கணும், ஒன்றில் வந்து திடீர்னு இருப்பாச்சுன்னு எடுத்து வைக்கணும். அவ்வளவு வாக்கு எந்திரங்களுக்கும் அதை இணைக்கக்கூடிய விவிபிஏடி என்ற அந்த ரசீது எந்திரத்தையும் வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சமாதானப்படுத்துவதற்காக ரேண்டம்னா ஒரு தொகுதிக்குள்ள 10 இடத்துல மட்டும் வைக்கிறது விவிபிஏடி, 10 சாவடிகளில் அல்லது 20 சாவடிகளில். 1,000 ஓட்டுக்கு ஒரு வாக்குச்சாவடி இருக்கும் மேக்ஸிமம், 800 ஓட்டும் இருக்கும், 600 ஓட்டு இருக்கும், 400 ஓட்டு கூட இருக்கும், அதிகபட்சம் 1,000, 1,010 அந்த மாதிரி, 1,100 அதுக்குள்ளே இருக்கும். 1,000 வாக்குச்சாவடிகள்லேயே 1,000 பெட்டிகள் வைக்கிறது இல்லை, ஒரு 25 இடத்துல 30 இடத்துல வைக்கிறது. வேணா அதை நீ எண்ணி பார்த்துக்கோ, அது ஓகேன்னா இவிஎம் எவ்வளவு ரிசல்ட் சொல்லுதோ அதை சொல்லிக்கோ. இதுதான் இப்போ இன்னைக்கு நடைமுறை இருக்குது. நம்முடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்தது, அதில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி சொன்னோம். என்ன சொன்னோம்னா, இவிஎம்மே கூடாது,
பேலட் சிஸ்டம் தான் கொண்டு வரணும். இதை இந்தியா கூட்டணி வலியுறுத்த வேண்டும். தேசிய அளவிலே இதை ஒரு பிரச்சனையாக முன்னெடுக்க வேண்டும். இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தணும். பேசி முடித்த பிறகு ரெசல்யூஷன் வருது, எல்லா தலைவர்களுக்கும் கொண்டு வருவாங்க. அதை படித்து பாருங்கள், அது சரின்னா ஆல்ட்ரேஷன்னா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க, தலைவர்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவள் பார்த்தா இவிஎம் தொடர்பான ஒரு ரெசல்யூஷன், ரெசல்யூஷன்னா தீர்மானம். என்ன தீர்மானத்தில் இருந்துச்சுன்னா, 100 விழுக்காடு விவிபிஏடி வைத்து ஒப்புகை சீட்டுடன் வாக்குப்பதிவை செய்ய வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்குப்பெட்டியிலே போட வேண்டும். இதுலேயும் ஓட்டு போடணும், இவிஎம்மில் அந்த சீட்டை வாங்கி ஓட் பாக்ஸ்லையும் போடணும். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 1000 பூத் இருக்குன்னா 1000 பூத்துலேயும் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கணும், இந்தியா முழுவதும் இருக்கணும். கவுண்டிங் அன்னைக்கு ரெண்டையும் டேலி பண்ணணும். டேலி பண்ணணும்னா சரிபார்க்கணும். அப்போ சீட்டு கிழிச்சு முத்திரை போட்டு வாக்குப்பெட்டியில் போட்டு வாக்குப்பதிவு பண்ணுவதற்கு நேரமாகும். வாக்கு எண்ணிக்கையின் போது அவற்றையெல்லாம் எண்ணி முடிக்க 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும் என்ற ஒரு நிலை இருந்தால், அது கூடாது என்றால் நீ இவிஎம்மே வச்சுக்கோ, 100% விவிபிஏடி வை, 100% விவிபிஏடியை என்ன அதை அறிவிப்பு செய். இதில் என்ன தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னா, இவன் ரேண்டமாக வச்சான் பாருங்க, ஒரு சில தொகுதிகளில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்படி ஒரு சில இடங்களில் வச்சான். போன தேர்தலில் நடந்தது, ஒரு குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் அவன் இவிஎம்லேயே வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங்கும், இது வந்து போலிங் இன்னொன்று கவுண்டிங், வாக்குப்பதிவு அதில் ஒரு டோட்டல், கவுண்டிங் அது ஒரு டோட்டல், அது ரெண்டுமே மேட்ச் ஆகலை, அது ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அதிலே பல 1000 வாக்குகள் 100,000 வாக்குகள் கூட வித்தியாசம் வருகிறது. இதை வெளியே சொல்லல, பிரச்சனையாக்கல, அறிவிச்சுட்டு போறான். இப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, இங்க வந்து அவன் தில்லுமுல்லு செஞ்சான்னா ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க அவனுக்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்க முடியாது. இவன் தில்லுமுல்லு பண்ணி மொத்தம் 39 தொகுதியில் 30 தொகுதியில் தாமரை வெற்றி பெற்றதுன்னு சொன்னான்னா நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா? தெரியுமில்ல ஜனங்களுக்கு, எப்படிரா ஜெயிச்ச நீ, இது பெரிய அநியாயம், வெளிப்படையாக தெரிஞ்சிடும்ல. திருடனுக்கே எவ்வளோ பெரிய புத்தி இருக்கு பாருங்க, அதனால் இங்கே போய் வாழாட்டக்கூடாது, இங்கே செய்யக்கூடாது. அவருக்கு கவு பெல்ட்னு சொல்கிறாங்க, கவுனா என்ன, கவுனா என்ன, பசுமாடு. இந்தியாவில் கவு பெல்ட்னு ஒரு ஏரியா இருக்கு, பசுமாட்டு அரசியலை பேசக்கூடிய மாநிலங்கள், அதான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், என்னென்ன இருக்கு, ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், இங்கெல்லாம் பசுமாட்டை தெய்வமாக பார்ப்பாங்க, மனுஷனை அடித்து கொள்ளுவாங்க. நாம் எல்லா உயிரினங்களையும் தெய்வமாக பாடுறான்னு சொல்கிறோம், அதுதான் தமிழ்நாடு அரசியல். அவன் பசுமாட்டு கறியை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வியாபாரத்தை செய்கிறான், ஆனால் பசுமாட்டு தோலை செத்த மாட்டு தோலை உரிச்சா அடித்து கொள்கிறான். எவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷன் இருக்கு பாருங்க. டெல்லியில் ஒருத்தரை பார்க்க போகிறோம் நாங்கள், ரெண்டு பேருமே எம்பி. போன உடனே அவர் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பாட்டில் எடுத்து கொடுத்தார். அது அழகாக வந்து டானிக் பாட்டில் மாதிரி இருக்குது, டானிக் பாட்டில் லேபல்லாம் இருக்குது, நல்ல கார்போர்ட் சீல்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா கோமியம். எதுக்குங்க என்ன, தினம் 2 சொட்டு குடிங்க உடம்புக்கு நல்லது. அவர் எங்கள் முன்னால் குடித்து காட்டினார். இந்த நம்பிக்கையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள், அவர் மேலே தப்பு இல்லை, இந்த நம்பிக்கையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாநிலங்கள் கவு பெல்ட்னு சொல்லப்படுகிறது. அங்கே இவர்கள் எவ்வளவு தில்லுமுள்ளு செய்தாலும் கேட்பதற்கு நாது இல்லை, எழுப்பதற்கு ஆள் இல்லை, கேள்வி எழுப்புவதற்கு அறிவார்ந்த சக்திகள் இல்லை. அதனால் அங்கே என்ன வேணாலும் பண்ணுவாங்க.
இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் செய்ய முடியாது. இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தமிழ்நாட்டில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் எப்படி வெற்றி பெற்றார், இவிஎம்ல தில்லுமுள்ளி செய்ய முடியும்னா திருமாவளவன் தோக்கடிக்கப்படுவார் அல்லவா, எப்படி ஜெயித்தார், 3000 ஓட்டு வித்தியாசமாக இருந்தாலும் எப்படி ஜெயித்தார், அப்போ தில்லுமுள்ளி பண்ணுவாங்கன்னு சொல்கிறது பொய் அப்படிங்கிற அப்போ ஒரு வாதத்தை வைக்கிறோம் இல்லையா, அதற்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன். இங்கே அவங்க வாளாட்ட மாட்டாங்க. இப்போ நடைபெறப்போகிற தேர்தலில் கூட அவங்க இங்கே வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. வட இந்திய மாநிலங்களில் அவர்களால் செய்ய முடியும். அமித்ஷா இப்போதே சொல்லுகிறார், அவர்களின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அந்த கூட்டத்தில் சொல்லுகிறார், மறுபடியும் நாம் தான் ஆட்சி அமைப்போம், அது நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்வது தவறில்லை, ஆனால் 400 மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பிரைம் மினிஸ்டர் அவங்க வச்சுக்கிற பேர், இதெல்லாம் நமக்கு வந்து சேரலை, மக்கள்கிட்ட போய் இன்னும் நாம் சேர்ப்பிக்கலை, ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கருத்தியல் ரீதியாக இவ்வளவு தூரம் நாம் அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். சனாதன அரசியலை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் வரையறுத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்கிறார்கள், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் என்கிறார்கள். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தேசிய அளவிலான எதிர்கட்சிகள் என்பதற்காக மட்டுமல்ல, இவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிற சக்திகளாக, அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் என்பதால் தான் இவர்களை எல்லாம் எதிர்க்கிறார்கள். நான் வரும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். கௌரி லங்கேஷை கொன்னதற்கு காரணமே இவிஎம் முறைகேடுகளை பற்றி அவரும் பேசத் தொடங்கினார், எழுதத் தொடங்கினார் என்பதால் தான் கௌரி லங்கேஷை படுகொலை செய்தது இந்த கும்பல், சனாதன கும்பல், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கிற கும்பல், தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சதித்திட்டங்களை தீட்டி வருகிற கும்பல். ஒருவரும் கருத்தியல் ரீதியாக மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள், பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் சிறுபான்மைக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள். இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிரிக்கிறார்கள், இந்துக்களை உயர் சாதி கீழ்ச்சாதி என்று சாதி அடிப்படையிலே பிளவுபடுத்துகிறார்கள், சமூக நீதி அடிப்படையிலே ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று அகில இந்திய அளவில் இவர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி என்று சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிறார்கள், சாதி பெருமை பேசுகிறவர்களை நேரிலே சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் இந்த மக்கள் இணைந்துவிடக்கூடாது என்பதைப் போல அகில இந்திய அளவில் ஓபிசி என்று இணைந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு சாதியும் ஆண்ட பரம்பரை என்ற பெருமையை பேசிச் சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள், ஜாட்டுகள் வேறு ஆண்ட பரம்பரை, தாக்கூர்கள் வேறு ஆண்ட பரம்பரை, ஜாட்டுகளும் தாக்கூர்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, முதலியார் வேறு முக்களத்தோர் வேறு ஆண்ட பரம்பரை சாதி பெருமை பேசு ஓபிசி என்று ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, நீ மதமாக இரு இந்துவாக இரு அதே நேரத்தில் சாதி பெருமையோடு இரு, குரானை சொன்னால் ஒருவனுக்கு இந்து இஸ்லாமிய உணர்வு ஏற்படும், பைபிளை படித்தால் ஒருவனுக்கு கிறிஸ்தவ உணர்வு ஏற்படும், ஆனால் இந்து உணர்வு ஏற்படுவதற்கு சாதி உணர்வு தான் அவனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது, சாதியை மறந்தால் அவனுக்கு இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற உணர்வு வராது, சாதியை மறப்பதற்கு எது எது காரணமாக இருக்கிறதோ அதையெல்லாம் அழித்தொழி, தமிழன் என்று சொல்லாதே சாதியை உயர்த்திப்பிடி, சாதியை சொன்னால் தமிழன் என்று சொன்னால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது, அல்லது இந்தியன் என்று சொன்னால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது, புரட்சிகர அரசியலை பேசினால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது, தமிழ் தேசியம் பேசினால் சாதிக்கு பின்னுக்கு போய்விடுகிறது. ஆகவே இதையெல்லாம் பேசாதே, மொழி உணர்வை பேசாதே, இன உணர்வை பேசாதே, நாட்டு பற்றி பேசாதே, மதவெறி மதவெறி அதற்கு அடிப்படை தேவை சாதி வெறி, இதுதான் இந்துத்துவ அஜெண்டா, இதுதான் சனாதன அஜெண்டா, இதுதான்
சங்கப்பரிவார்களின் செயல் திட்டம். இதை கருத்தியல் ரீதியாக ஒருபுறம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல் களத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை ஜனநாயகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் ஆட்சியில் இரண்டு முறை அவர்கள் இருந்ததன் பயனாக ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் தன் கட்டுக்குள் கொண்டு வர எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டார்கள். இப்போ அண்மையில் எவ்வளவு பேர் நீங்கள் மழை பெய்து கொண்டிருந்த கூச்சலில் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. தோழர் பொன்ராஜ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார், நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அது மிக முக்கியமான செய்தியாக உங்கள் முன்னால் பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். 150 மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள், இடைநீக்கம் செய்தார்கள். நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றிலேயே இதுபோல் இதுவரையில் நடந்ததே இல்லை. எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் மரபு மீறி வரம்பு மீறி செயல்பட்டால் 10 பேர், 15 பேர், 20 பேர் என்று சஸ்பெண்ட் செய்யப்படுவது, இடைநீக்கம் செய்யப்படுவது வழக்கம்தான். ஆனால் என்னெல்லாம் கூட்டில் ஊருக்கு போகணுமா, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணுமான்னு கேட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. எனக்கு மாநாட்டு வேலை இருந்ததுனால நானும் சரி என்னை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் அவன் சொல்கிற மாதிரி எந்த வரம்பு வேலையும் செய்யலை, எனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால் நான் ஓங்கி கத்தவும் இல்லை, அவங்க முன்னால் போய் பேப்பரை கிழிச்சு போடவும் இல்லை, அல்லது சபாநாயகர் இருந்த இருக்கைக்கு அந்த மேடை பகுதிக்கு நான் ஏறி போகவும் இல்லை. அதெல்லாம் ஏறி போனால் வரம்பு மீறல். வெல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வெல்னா கிணறு, கிணறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது ஜட்ஜி மாதிரி ஸ்பீக்கர் உட்காந்துருப்பார் சபாநாயகர். நீங்கள் சினிமாவில் பார்ப்பீங்க ஜட்ஜி மாதிரி ஒருத்தர், அதுக்கு கீழே பெஞ்ச் கிளர்க்கு, அந்த சுருக்க குறிப்பீடு என்ன ஷார்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டர் அவங்களாம் உட்காந்துருப்பாங்க, பேப்பரை எடுத்து எடுத்து தர்றதுக்கு ஒரு கிளர்க்கு உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி கீழே செக்ரட்டரி ஜென்ரல் உட்காந்துருப்பார் கீழே, நேராக சபாநாயகருக்கும் கீழே ரெண்டு பக்கமும் இப்படி 4 பேர், இப்படி 4 பேர் ரிப்போர்ட்டர் உட்காந்துருப்பாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் கடை 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 கடன்னு அவங்க ஷார்ட் ஹேண்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அது வாய்ஸ் ரெக்கார்டு தனியாக ஆகிட்டுருக்கோம், விஷுவல் ரெக்கார்டு தனியாக ஆகிட்டுருக்கோம், ஆனாலும் கூட பேப்பரில் இவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சுற்றி இருக்கிற பகுதிக்கு பேர் தான் வெல் அப்படின்னு பேர். ஒரு பக்கம் ஆளுகட்சி உட்கார்ந்துருப்பாங்க வலது பக்கத்தில், ஒரு பக்கம் எதிர்கட்சி உட்கார்ந்துருப்பாங்க இடது பக்கத்தில். அவங்கவுங்களுக்கு இருக்கிற சீட்டில் உட்காந்து என்ன வேணாலும் கோஷம் போடலாம், கீழே இறங்கி வரக்கூடாதுங்கிறது அவை மரபு. ஆனால் இறங்கி வந்து கோஷம் போடுவது, குரல் எழுப்புவது, பிளக்கார்ட்ஸ் பிடிப்பது, இது ஒரு உறுப்பினருக்கான சுதந்திரமாக மரபு அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. செய்யக்கூடாது, ஆனால் செய்யலாம். கை வைக்கக்கூடாது, எம்பி மேலே கை வைக்கக்கூடாது. இங்கே சட்டமன்றம்னா அந்த செக்யூரிட்டியில் வந்து குண்டு கட்ட தூக்கி கையும் காலையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுருவாங்க, கத்திக்கிட்டே இருந்தா, கூச்சல் போட்டுகிட்டே இருந்தா, நடுவில் மைய இடத்துக்கு போனால் தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவாங்க. சபாநாயகரும் சொல்லுவார், அவங்கள அப்புறப்படுத்துங்க, தூக்கி வெளியே போடுங்கன்றார். எங்கே இங்கே சட்டமன்றத்தில், பார்லிமெண்ட்டில் எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருந்தாலும், கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அந்த அவை காவலர்கள் யாரும் வந்து கை வைக்கக்கூடாது, டச் பண்ணவே கூடாது, வெளியே தூக்கி போட முடியாது. அது மரபு மீறல் தான், சட்ட மீறல் தான், விதி மீறல் தான். ஆனாலும் இந்த உறுப்பினருக்கு சுதந்திரம் இருக்கிறது, கை வைக்க முடியாது. இதுவரையில் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இப்படி நடந்திருக்கிறது. தொடர்ந்து அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கத்துவாங்க, காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோஷம் போடுவாங்க, அவங்களும் கத்துவாங்க. இது எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற சுதந்திரம். இப்போ ஏன் இதை செய்தார்கள் என்றால், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நுட்பம், எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறார், ஆனால் இந்த கூட்டணிக்கு அவர் தான் அங்கே ஃப்ளோர் லீடர்ஸை வழி நடத்துகிறார். ரெண்டு அவை இருக்கு இல்லையா, மக்களவை மாநிலங்களவை, ரெண்டு அவையில் இருக்கிற கூட்டணி கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க, ஃப்ளோர் லீடர்னு அவங்களுக்கு பேர். அந்த தலைவர்களின் கூட்டம் ஒவ்வொரு நாளும் 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் அலுவலகத்திலே பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே நடக்கும். அப்போ அந்த கூட்டத்தில் என்ன பேசி முடிவு பண்ணோம்னா, இந்த முறை அவருடைய வீட்டில் நடந்துச்சு, என்ன பேசி முடிவு பண்ணோம்னா, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, ரெண்டு அவையினுடைய உறுப்பினர்களும் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் விவாதத்திற்கு, கலந்தாய்வுக்கு, இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி சட்டம், ஐபிசி இந்தியன் பீனல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இன்னொன்று கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இந்த 3 சட்டங்களுக்கும் பேர் வந்து கிரிமினல் லாஸ். கிரிமினல் லாஸ்னா குற்றவியல் சட்டங்கள்,
கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, ஒரு கோர்ட் எப்படி செயல்படணும், நீதிபதி எப்படி செயல்படணும், மனு எப்படி தாக்கல் பண்ணணும், அஃபிடவிட் எப்படி தாக்கல் பண்ணணும், பெயில் பெட்டிஷன் எப்படி போடணும், அதுக்கெல்லாம் செக்ஷன் வாரியாக சொல்லியிருப்பான். அதான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் பீனல் கோடு, எது எது குற்றம், அதுக்கு என்னென்ன தண்டனை. 300ங்கிறது குற்றம், கொலை குற்றம். 302ங்கிறது அந்த கொலை குற்றத்திற்கான தண்டனை வழங்குகிற பிரிவு செக்ஷன். 299ங்கிறது வேறென்னு கொலை குற்றமாக செய்யலை, இப்படி தட்டினை கீழே விழுந்து செத்து போயிட்டான், அது கல்பபுல் ஹோமிசைட் அப்படின்னு அது விளக்கம் சொல்லும். 299 இப்படி ஒவ்வொரு செக்ஷனும் குற்றத்தை பற்றி சொல்லுவது, அதுக்கு தண்டனையையும் சொல்லுவது, அதுதான் ஐபிசி இந்தியன் பீனல் கோட். இதை என்ன பண்ணுறான், பேரை மாத்திரானோம், ஏன்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச பேரா, அதனால் இப்போ ஏதோ வாயில் நுழையாத சமஸ்கிருத பேரை கொண்டு வந்துட்டாங்க. அது இப்போ நாலஞ்சு முறை சொல்லி சொல்லி பார்த்தா எனக்கு வாய்க்கு வரல. இந்தியங்கிறத பாரதியன் மாத்திரான், நீதிங்கிறத வந்து நியாயான்னு மாத்திரான், சன்னிகாவா சென்னிகாவா சன்ஹிதா சன்ஹித சங்கீதா இல்லை சன்ஹிதா, அதை வந்து சட்டம்ன்றான். என்னென்னோ பேர் அட்வொகேட்ஸ் சொல்கிறாங்க. எவிடன்ஸுங்கிறத சாக்ஷியான்றான், பாரத் சாக்ஷியா சன்ஹிதா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதான் எல்லாருக்குமே தெரியும், ஜட்ஜுக்கும் தெரியும், கோர்ட்டுக்கும் தெரியும், இந்த கிளைண்ட்டுக்கும் கூட தெரியும். இவன் வந்து சமஸ்கிருதத்தில் மாற்றுறான், என்ன தேவை? அதில் செக்ஷனையும் இப்போ மாற்றிட்டான். இப்போ 300, 302லாம் வராது, இப்போ வேறு ஏதோ செக்ஷன் 102 வந்துருச்சு. இப்போ 102னா தான் இப்போ வந்து கொலை குற்றத்துக்கு தண்டனை சட்டம், ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 102 இவருக்கு தூக்கு தண்டனை வழங்குங்கள் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் செய்ய சினிமாவில் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ 302 சொல்ல முடியும், 102 சொல்லணும். 102 எவ்வளவு குளறுபடிகள் பாருங்க. அவன் நாட்டுக்கும் பெயரை மாத்திரம் துடிக்கிறான், சட்டங்களுக்கும் பெயரை மாத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சட்டம், இதை வந்து நாம் எதிர்த்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் நடைபெற்ற எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டோம். அப்ப அவன் என்ன நினைச்சிட்டான், இந்த செஷனோட லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ், சட்டத்தை மசோதாவை அறிமுகப்படுத்துவது, விவாதிப்பது, நிறைவேற்றுவது என்பதற்கான செயல் திட்டம் இந்த கூட்டத்தொடரோடு முடிஞ்சிச்சு. அடுத்து வர்ற பிப்ரவரியில் வெறும் பட்ஜெட்டு ஓட் ஆன் அக்கௌண்ட் என்கிற பெயரில் சும்மா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு கூட்டத்தை முடிச்சு போயிடுவாங்க. அதில் லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் கிடையாது, பில்லை அறிமுகப்படுத்த முடியாது, டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் முறைப்படி சொல்ல வேண்டுமானால் இதுதான் கடைசி கூட்டத்தொடர். அதனால் இந்த கூட்டத்தொடரிலேயே அவர் நினைக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் குழப்பம் உண்டாகி நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சம் மேலிட்டதனால் அவன் ஒரு முடிவெடுத்து 153 பேரை வெளியேற்றிட்டான். வெளியேற்றிட்டு இந்த சட்டங்கள்லாம் அவன் பாஸ் பண்ணிட்டான், எதிர்ப்பு இல்லாமல் எதிர்கட்சிகளே இல்லாமல் நிறைவேற்றி விட்டான். அதில் ஒரு சட்டம்தான் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான ஒரு பில். அது என்ன பில்லுன்னா, எலெக்ஷன் கமிஷனில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கணும், எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும், நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும், செலெக்ஷன் கமிட்டி. இப்போ விசியை நியமிக்கிறதுக்கு ஒரு பேனல் போடுறாங்க, செலக்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் கமிஷனரையும் கமிஷனரையும் நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும். அந்த குழுவில் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க, அந்த 3 உறுப்பினர்களில் ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர், மூணாவதா ஒரு ஆள் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் தான் வந்து முக்கியமான பதவிகள்லாம் பதவி பிரமாணம் எடுக்க வைக்கிறவர், பதவி ஏற்பிலே உட்கார்றவர், மிக உயர்ந்த பதவி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேரும் இடம்பெறுகிற செலெக்ஷன் கமிட்டி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும், எலெக்ஷன் கமிஷனர்களையும் தீர்மானிக்க வேண்டும். அந்த அதிகாரம் தருகிற ஒரு சட்டம் இருக்கிறது, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அந்த சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அந்த சட்டத்தில் அவன் மாத்திரான், எதற்காக மாத்திரான்னா எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னு அவனால் சொல்ல முடியாது, பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே இருக்கிறார். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆளை போட்டால் அந்த ஆள் சில நேரங்களில் நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்க, துணிச்சலான ஆட்கள் இருக்கிறாங்க. ரஞ்சன் கோகாய் பற்றி சொன்னார், அவர் அயோத்தியாவுக்கு தீர்ப்பு கொடுத்தவர், இன்னும் சில வழக்குகளில் முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்தவர், அதனால்தான் இப்போ அவர் வந்து பிஜேபி எம்பியாகவும் ஆகியிருக்கிறார்.
கடைசி புகலிடம், கடைசி நாம் போய் நிற்கிற கையெழுந்துகிற இடம் உச்ச நீதிமன்றம் தான். தீர்ப்பு நீதி தரக்கூடிய கடைசி இடம். அங்கு இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் கடவுள் சொல்லுகிற தீர்ப்பு எந்த களங்கமும் இல்லாததாக இருக்க வேண்டும். எது நீதியோ அதைத்தான் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை, நம்பகத்தன்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிறவங்க எப்போதாவது சில நேரங்களில் நேர்மை திறம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் இவர்கள் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை போட முடியாது. ஏன் இவன் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை போடணும்? இவன் விரும்புகிறபடி இவிஎம்மில் சில வேலைகளை செய்ய வேண்டும், தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய வேண்டும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ஒப்புதல் இருந்தால்தான் அதை பண்ண முடியும். அவங்க உடந்தையாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அவங்க ஒத்துழைத்தால் தான் அதை செய்ய முடியும். அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில் தங்களுக்கு வேண்டியவர்கள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக இருக்க வேண்டும். மூணு பேரில் ரெண்டு பேர் இருந்தால் பெரும்பான்மை. ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர், இன்னொரு ஆள் தனக்கு வேண்டியவர், தான் சொல்லுவதை மட்டுமே செய்யக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆள் வேண்டும். அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படி இருக்க வாய்ப்பில்லை. சில நேரங்களில் மாறது வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே அப்படி ஏமாந்து விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த சட்டத்தை மாத்துறான். என்ன சட்டத்தை மாத்துறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த சட்டத்துக்கு பதிலாக இப்போ மாத்திட்டு பிரைம் மினிஸ்டர், லா மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர் கட்டாயம் இருக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் மூணு பேர். இப்போ சட்டத்தை அப்படி மாத்திட்டாங்க. அந்த குழு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும்னா அஞ்சு பேரை அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ஆலோசனை கொடுக்கலாம். அதில் ஒரு ஆளை இந்த குழு, இந்த பிரைம் மினிஸ்டர் கடைசியாக அப்ரூவ் பண்ண, அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும், அதாவது குடியரசுத் தலைவர் அப்ரூவ் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணுவார். குடியரசுத் தலைவர் யார்? அவர்களால் நியமிக்கப்பட்டவர். பிஜேபின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் பிஜேபி சங் பரிவார் சொல்ல மாட்டாங்க, ஆனால் முழுமையான சங்கி அப்படியா இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கே ஆர் நாராயணன் மாதிரி எப்போதாவது ஒரு ஆள் தான் வராங்க. கே ஆர் நாராயணன் மாதிரி ராம்நாத் கோவிந்த் இல்லையே. கே ஆர் நாராயணன் மாதிரி நம்முடைய அம்மா திரௌபதி முர்மு இல்லையே. கே ஆர் நாராயணன் இருந்திருந்தாருன்னா என்னை இல்லாமல் பார்லிமெண்ட்டை தரக்கூடாதான்னு இருப்பார். என்ன ஏன் கூப்பிடலேம்பார், கூப்பிட்டு கேட்பார். அந்த ஃபங்க்ஷன் நடத்த விட்டுக்க மாட்டார். நிறைய சட்டங்களை அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே நிறைய சட்டங்களை திருப்பி எடுப்பற துணிச்சலை பெற்றவராக இருந்தவர் கே ஆர் நாராயணன். வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க வாஜ்பாய் காலத்தில். அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், அதை வந்து அனலைஸ் பண்ணணும், அதில் மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்துக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவதற்கென்று ஒரு கமிட்டி போடப்பட்டது வாஜ்பாய் போட்டார். அது கொடுத்த அறிக்கையை தூக்கி போட்டார் கே ஆர் நாராயணன். போய் ஏய் அம்பேத்கரை விட பெரிய ஆட்களா நீங்க, அந்த அறிக்கையை தூக்கி போட்டார். அந்த இடத்துல ராம்நாத் கோவிந்த் இருந்திருந்தா அந்த அறிக்கைக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பார். அந்த அறிக்கையை ஒப்படைக்கப்பட்ட இடத்துல திரௌபதி முர்மு இருந்திருந்தால் ஒப்புதல் கொடுத்திருப்பார். கே ஆர் நாராயணன் 100% அம்பேத்கரைட், 100% அவர் ஒரு அம்பேத்கரியவாதி. அப்படி ஒரு சிலர் எப்போது வருவாங்க. இன்றைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில் ரெண்டு பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வகையில், பிரதமரும் கேபினெட் அமைச்சரும் இருக்கக்கூடிய வகையில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒன்றும் செல்லுபடியாக. அதை விட தோழர் பொன்ராஜ் சொன்னார் பெரிய வேடிக்கையான செய்தி, இந்த எலெக்ஷன் செலெக்ஷன் கமிட்டி சப்போஸ் கேபினெட் மினிஸ்டர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்காருன்னு வச்சுங்க, எத்தனை பேர் பல பேர் சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதர் மிக மோசமான இயக்கத்தில் இருக்கிறார் அவர் தான் வாஜ்பாய்னு சொல்லுவாங்க. அது இயக்கம் சரியில்லை ஆனால் வாஜ்பாய் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர் யாராவது வாஜ்பாய் மாதிரி ஒரு நல்ல மனிதர், நம்முடைய பார்வையில் வாஜ்பாய் நல்ல மனிதர் கிடையாது, அவர் சன் பரிவார் தான், ரொம்ப கைண்டாக போய் பேசுவார், பழகுவார், கொஞ்சம் எத்திக்ஸ் அதெல்லாம் பின்பற்றுவார் அப்படின்னு ஒரு நல்ல பேர் அவருக்கு உண்டு, அது ஒரு புறம். ஆனால் கோர் அஜெண்டான்னு வரும்போது, அடிப்படையான மாற்றம் வரும்போது சங் பரிவார்களின் திட்டத்துக்கு அவர் ஒத்துழைப்பார். இதுதான் யதார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி.
அப்போ இந்த கேபினெட்டுக்குள்ள யாராவது ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா இப்போ நீதிமன்றத்திலையும் கூட சுப்ரீம் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் கூட திடீர் திடீர்னு நல்ல தீர்ப்புலாம் வருது இல்லை நமக்கு, பரவாயில்லையே இதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நாம் பேசுகிறோம். அயோத்தியா தீர்ப்பு மாதிரி இல்லாமல் பல நல்ல தீர்ப்புகளும் வருது. அப்படி நல்ல நீதிபதிகள் அல்லது அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் கேபினெட் அமைச்சர் இருந்து பிரைம் மினிஸ்டர் விருப்பத்துக்கு மாறா எதிர்கட்சி தலைவரோட கூட்டு சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்க, அவன் விரும்புகிற சீஃப் கல்யாண எலெக்ஷன் கமிஷன் போட முடியாது. அதனால் அடுத்தவன் என்ன பண்ணுறான், நீ அஞ்சு பேரை சஜஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட அந்த அஞ்சு பேர் இல்லாமல் யாரையாவது ஒருத்தரை நியமிக்க முடியும் இந்த அரசு அப்படின்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த சட்டமே தேவையில்லை, இந்த கமிட்டியே தேவையில்லை. நேரடியாக பிரதமர் விரும்புகிற ஒரு ஆளை நியமித்து குடியரசுத் தலைவர் அப்ரூவல் செய்துவிட முடியும். அப்படி செய்யலாம். அப்படி செஞ்சால் நிறைய ஜனநாயக சக்திகள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பொதுத்தளத்தில் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதை தாண்டி பொதுவாக எவ்வளோ பேர் மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள் பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ், இவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது, பொதுவாக பேசக்கூடியவர்கள் தான். அப்படி பேசாத உன்னை வீடு தேடி வந்து கொள்ளுவோம், வீடு தேடி பின்னார்கள். கோவிந்த் பன்சாரே அப்படிதான் கொல்லப்பட்டார். அவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது, இவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது. தோழர் பொன்ராஜ் அவர் ஒரு இயக்கம் நடத்துகிறார். தோழர் ஐயநாதன் எந்த அரசியல் கட்சியும் சேரல, பொதுவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி பொதுவாக பேசக்கூடியவர்களை டார்கெட் செய்யக்கூடிய அமைப்பு தான் சங் பரிவார். பல பேரை கொலை செய்திருக்கிறார்கள். தோழர்களே, இந்த நிலையில் அவர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த சட்டத்தை எதிர்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக போட்டு அவர்கள் விரும்புகிறபடி இவிஎம் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து அவர்கள் விரும்புகிறபடி 410 இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். எனவே தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்க வேண்டிய சவால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதுதான் தோழர்களே, இவிஎம் கூடாது என்கிற அரசியல். இதை இந்தியாவில் முதன் முதலில் வெகு மக்கள் களத்திலே இந்த நெருப்பை பற்ற வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கே நம்முடைய தோழர்கள் இவிஎம் வேண்டாம், மீண்டும் வேண்டும் வாக்குச்சீட்டுகள் என்று நேற்று ஏறத்தாழ 30,000 துண்டறிக்கைகளை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 100 மேற்பட்ட இடங்களில் வழங்கியிருக்கிறார்கள். நாம் மறுபடியும் எப்படி மனு நீதி தவறானது என்று துண்டறிக்கைகளை அச்சிட்டு கிராமம் கிராமமாக கொண்டு போய் கொடுத்து மக்களிடத்திலே அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தியதோ கொரோனா காலகட்டத்தில், அதே போல இவிஎம் கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மாநாட்டுக்கு பிறகு மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை முன்னெடுப்போம் என்பதை சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணி இவிஎம்க்கு எதிராக தமிழ்நாடு தலைமை அளவிலும் இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி இதை மாபெரும் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் அனைத்து உந்துதல் பணிகளையும் செய்யும் என்பதை சொல்லி, கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனியை மூட வேண்டும் என்ற அந்த பகுதியைச் சார்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே 8-ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் அறிவித்து, எல்லாவற்றையும் விட நாம் வெல்லும் ஜனநாயகம் என்பதை இன்னும் ஓங்கி உரத்து முழங்கக்கூடிய வகையில் இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான மாநாட்டை திருச்சிராப்பள்ளியிலே நடத்த இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அகில இந்திய தலைவர்கள் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், தோழர் டி ராஜா அவர்களும், தோழர் திவங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கான மாநாட்டு பணிகளையும் விரைந்து நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும். பொங்கல் பண்டிகையில் மூழ்கிவிடக்கூடாது, எல்லாம் பொங்கல் செலவாகிவிட்டது என்று சொல்லிவிடக்கூடாது. மாநாட்டுக்கான பணிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இது நாட்டை காப்பதற்கான அறப்போர்,
நாட்டு மக்களை காப்பதற்கான அறப்போர். இது வெறும் மாநாடு அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போர். வெறும் மாநாடு அல்ல, எல்லாவற்றை விட நம்மை எல்லா மனிதர்களாய் தலை நிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அறப்போர். ஒரு நல் வாய்ப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாளான ஜனவரி 26 நமக்கு தேதி தந்திருக்கிறார். ஜனவரி 26 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 அதே நாள் 2023 ஜனவரி 26 திருச்சிராப்பள்ளி சிறுகனூரிலே நாம் கூட இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கு இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும். நாம் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான இந்த அறப்போரில் முன்கை எடுத்திருக்கிறோம், 307 நிற்கிறோம். அது மாபெரும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தோழமை கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்த இந்த கொட்டு மழையிலும் கூட பொருட்படுத்தாமல் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்டாம் வேண்டாம் EVM வேண்டாம், மீண்டும் வேண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும்.